வெல்கம் டு எஜுகேஷன் டைம் இன் தமிழ் சிபிஎஸ்இ கிளாஸ் டென்த்துக்கு ஹிஸ்ட்ரியில் இருக்கிற நேஷனலிசம் இன் இந்தியா இந்த லெசனில் Part5 வீடியோ பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒய் நான் கோஆப்ரேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மகாத்மா காந்தி என்ன பண்ணுறாரு, ரௌலட் ஆக்டை எதிர்த்து ஒரு நேஷனல் லெவல் சத்தியாகிரகத்தை நடத்துகிறாரு. அது வன்முறையாக மாறிடுது, அதனால அந்த சத்தியாகிரகத்தை வந்து வாபஸ் வாங்கிடுறாரு. அதுக்கடுத்தது என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் சத்தியாகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதை வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அவர் வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை வந்து சூஸ் பண்ணார், செலக்ட் பண்ணார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் இப்போ பார்க்க போனோம். இன் திஸ் ஃபேமஸ் புக் ஹிந்து ஸ்வராஜ் 1909 காந்திஜி டிக்ளேர் தட் பிரிட்டிஷ் ரூல் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் சர்வைவ்டு வித் கோஆப்ரேஷன் ஆஃப் இந்தியன்ஸ். அதாவது அவர் 1909 ஹிந்து ஸ்வராஜ் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து எழுதியிருக்கார். அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பிரிட்டிஷார் வந்து இந்தியாவில் வந்து ஆட்சி நடத்துகிறாங்க, அவங்களோட செயல்களை எல்லாம் இங்கே வந்து அமல்படுத்துகிறாங்க அப்படின்னா எனக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியர்களோட கோஆப்ரேஷன் தான் காரணம். இந்தியர்கள் வந்து அதுக்கு ஒத்துழைக்கிறாங்க, ஸோ அதனால தான் அவங்களால வந்து இங்கே என்ன பண்ண முடியுது, ஆட்சி நடத்த முடியுது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோஆப்ரேஷன் பண்ணாமல், அதாவது அவங்களுக்கு ஒத்துழைக்காமல் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பிரிட்டிஷாரை நாட்டை விட்டு வெளில அனுப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதான் அடுத்த பாயிண்ட் கொடுத்துருக்கோம். காந்திஜி ஃபெல்ட் தட் இஃப் இந்தியன்ஸ் ரெஃப்யூஸ் டு கோஆப்ரேட் தென் பிரிட்டிஷ் ரூல் உட் கொலாப்ஸ் வித் இன் இயர். அதாவது இந்தியர்கள் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா, ஒத்துழைக்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், பிரிட்டிஷாரை ஈஸியாக நம்ம 1 இயர்லேயே நம்ம வந்து என்ன பண்ண முடியும், நாட்டை விட்டு அனுப்பிட முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு மகாத்மா காந்திஜி. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்திஜி ப்ரப்போஸ் தட் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் ஷுட் அன்ஃபோல்ட் இன் ஸ்டேஜஸ். அதாவது காந்திஜி என்ன பண்ணுறாருன்னா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, அதாவது ஒவ்வொரு படியாக கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகினிங் வித் சரண்டர் ஆஃப் கவர்மெண்ட் அவார்ட் டைட்டில்ஸ் அவார்ட் டைட்டில். அதாவது கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் நிறைய பேருக்கு வந்து பட்டங்கள் கொடுத்துருக்கு, பட்டயங்கள் கொடுத்துருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து அவங்களுக்கே சரண்டர் பண்ணிடணும், அவங்களுக்கே திரும்ப கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாரு. பிகின் பாய்காட் ஆஃப் சிவில் சர்வீசஸ் ஆர்மி போலீஸ் கோர்ட்ஸ் ஸ்கூல்ஸ் அண்ட் ஃபாரின் குட்ஸ். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸில் நிறைய பேர் வந்து, அதாவது அரசு வேலைகளில் வந்து நிறைய பேர் வந்து இந்தியர்கள் இருக்கிறாங்க, ஸோ அவங்களாம் வந்து ஒத்துழைக்கக்கூடாது அவங்க பிரிட்டிஷாருக்கு. அதே மாதிரி ஆர்மி போலீஸ் கோர்ட்ஸ் ஸ்கூல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களோட இதில் வந்து நம்ம எதுவுமே பங்கேற்கக்கூடாது, புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ காந்திஜி ப்ரப்போஸ் ஃபுல் சிவில் டிஸ்ஒபீடியன்ட் கேம்பெயின் இஃப் பிரிட்டிஷார் யூசஸ் செப்ரேஷன். இந்த மாதிரி நம்ம வந்து முழுக்க ஒரு டிஸ்ஒபீடியன் மூமெண்ட்டை, அதாவது நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை வந்து நம்ம கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷார் வந்து நம்ம மேலே வந்து அடக்குமுறையை கையாளுவாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுசாகவே நம்ம வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு மகாத்மா காந்திஜி. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, காந்திஜி அண்ட் சவுகத் அலி டூர் எக்ஸ்டென்சிவ்லி. அதாவது என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியும் சவுகத் அலி, அலி பிரதர்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் சவுகத் அலியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாங்க. மேற்கொண்டு இந்த ராங் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டுக்கு ஆதரவாக வந்து மக்கள்கிட்ட வந்து அதை கொண்டுட்டு போய் ஆதரவு திரட்டுறாங்க. மொபைலைசிங் பாப்புலர் சப்போர்ட் ஃபார் த மூமெண்ட், இந்த மூமெண்ட்டுக்கு வந்து சப்போர்ட் தேடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மெனி வித்தின் காங்கிரஸ் reluctant to boycott the council election scheduled for November 1920. அதாவது காங்கிரஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஆதரவு வந்து கொடுக்கலாமா வேணாமான்னு கன்ஃபியூஷன் நடக்குது. ஏன் அப்படின்னா கவுன்சில் எலெக்ஷன் வந்து November 1920 நடக்குது. கவுன்சில் செலக்ஷன் எலெக்ஷனில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியர்கள் வந்து அந்த எலெக்ஷனில் கலந்துக்குவாங்க, இந்தியன் மெம்பர்ஸ் வந்து அதை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ண மெம்பர்ஸ் வந்து இந்தியர்களுக்கு வேணுங்கிறத வந்து அங்கே பிரிட்டிஷ் ஆட்டை கேட்டு நம்மளால் வாங்க முடியும். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன உரிமைகளை கூட நம்ம வந்து இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டாக நம்ம புறக்கணித்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து அதை விட நம்ம பெற முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க காங்கிரஸில் உள்ள மெம்பர்ஸ் நிறைய பேர். ஸோ மெனி வித்தின் காங்கிரஸ் வேர்
reluctant to boycott the council election scheduled for November 1929. Council election நம்ம வந்து புறக்கணிக்கணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. Many also fear that the movement would lead to popular violence. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரவுலர் டாக் சட்டம் மாதிரி இதுவும் வந்து நம்ம என்ன பண்ணணும், நிறைய வந்து நமக்கு வந்து வன்முறையாக மாறிடுமோ அப்படின்னு பயப்படுறாங்க நிறைய பேர். அதனால் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா, தெர் வாஸ் இண்டன்ஸ் டசில் வித்இன் காங்கிரஸ் பிட்வீன் செப்டம்பர் அண்ட் டிசம்பர் ஆஃப் 1920. காங்கிரஸ்க்குள்ளேயே செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரணும் இந்த கன்ஃபியூஷன் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. ஆதரவு கொடுக்கலாமா வேண்டாமா, இது நம்ம ஏற்றுக்கலாமா வேணாமாங்கிற நிறைய ஆர்குமெண்ட் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபைனலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலி அட் நாக்பூர் காங்கிரஸ் செஷன் இன் டிசம்பர் 1920, நாக்பூரில் நடக்கிற காங்கிரஸ் மாநாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்து இதை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. காம்ப்ரமைஸ் வாஸ் ரீச்ட் அண்ட் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வாஸ் அடாப்டட். ஸோ நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ 1920 டிசம்பரில் நடக்கிற காங்கிரஸ் மாநாட்டில் முடிவுக்கு வந்ததுனால ஃபைனலாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் கோஆப்ரேஷன் கிலாஃபட் மூமெண்ட் வந்து 1921 ஜனவரியில் அமலுக்கு வருது. நான் கோஆப்ரேஷன் கிலாஃபட் மூமெண்ட் பிகெயின் இன் ஜனவரி 1921. இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் பலதரப்பட்ட மக்கள் வந்து கலந்துக்கிறாங்க, பல சோஷியல் குரூப்ஸ் வந்து இதில் கலந்துக்கிறாங்க. வேறையோ சோஷியல் குரூப் பார்ட்டிசிபேட் இன் திஸ் மூமெண்ட் நிறைய சோஷியல் குரூப் வந்து கலந்துக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈச் வித் இட்ஸ் ஓன் ஆஸ்பிரேஷன், அவங்கவுங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை வந்து நடத்த போகிறாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி நடத்த போகிறாங்க, என்னென்ன குரூப் ஆஃப் மக்கள் கலந்துக்கிறாங்க, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவோட சம்மரிக்க வருவோம். ரவுலட் ஆக்டை வச்சு நேஷனல் சத்தியாகிரகம் மகாத்மா காந்திஜி நடத்தினது வன்முறையாகி தோல்வி அடைஞ்சதுனால அவர் வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு சத்தியாகிரகத்தை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரிட்டிஷார் வந்து இந்தியாவில் வந்து ஆட்சி நடத்துகிறாங்க அப்படின்னா அது வந்து இந்தியர்களோட கோஆப்ரேஷன் இருக்கிறதுனால தான் அவங்களால முழுமையாக ஆட்சி நடத்த முடியுது. ஸோ அதை நம்ம வந்து இந்தியர்கள் வந்து அவங்களுக்கு ஒத்துழைக்கலை அப்படின்னா அவங்கள ஈஸியாக வந்து நாட்டை விட்டு அனுப்பிட முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு மகாத்மா காந்திஜி. அதுக்காக நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவிற்கு வழங்கப்பட்ட பட்டங்கள்லாம் திருப்பி கொடுக்கப்படுது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு சிவில் சர்வீஸு இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளை வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு வரோம். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் லெவலில் நம்ம ஒத்துழையாமை இயக்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணும்போது பிரிட்டிஷாக நம்ம மேலே அடக்குமுறையை கையாளுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கு ஆதரவாக வந்து காந்திஜி வந்து மக்கள்கிட்ட சப்போர்ட் தேடுறாரு. இந்தியாவுக்கு நடுவில் காங்கிரஸ் செக்ஷன்லேயே வந்து இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை ஆதரிக்கலாமா அப்படின்னு வந்து குழப்பம் நடக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, 1920 நவம்பரில் வந்து ஒரு எலெக்ஷன் நடக்க போகுது. அந்த எலெக்ஷனில் வந்து இந்தியா மெம்பர்ஸ் வந்து கலந்துக்கிட்டு செலக்ட் ஆகும்போது நம்மளுடைய உரிமைகளை வந்து பிரிட்டிஷார்ட்லேருந்து பெறத்துக்கு நமக்கு வந்து வாய்ப்பாக இருக்கும் அது. அப்போ நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டால் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நம்ம கலந்துக்க முடியாமல் போகும் அப்படின்னு நிறைய காங்கிரஸ் மெம்பர்ஸ் நினைக்கிறாங்க. அப்புறம் வந்து இது வந்து வைலண்ட்டாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரும் உங்களுக்கு குழப்பத்திலேயே இருக்குது நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டு. ஃபைனலாக டிசம்பரில் வந்து கன்க்ளூஷனுக்கு வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை ஆதரிக்கிறாங்க காங்கிரஸ் மெம்பர்ஸ் எல்லாரும். ஸோ அதனால் 1921 ஜனவரியில் இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இதில் பலதரப்பட்ட மக்கள் வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ அவங்க எப்படியெல்லாம் பண்ணுறாங்க நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.